மீனவர்களுக்கான சமாதான கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் மீனவர்களுக்கான சமாதான கூட்டம் நடைபெற்றது. ஆர்டிஓ சொர்ணராஜ் தலைமை வகித்தார். கடலோர பாதுகாப்பு குழும டிஎஸ்பி சுப்பிரமணி, இன்ஸ்பெக்டர் முத்துக்கண்ணு, தாசில்தார் ராஜா, மீன்வளத்துறை இன்ஸ்பெக்டர் ஆர்த்தீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோட்டைப்பட்டினம் கடற்கரையில் 5 நாட்டுகள் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் மீன் பிடிக்கும் விசை படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீன்வளத்துறை விதிகளை மீறும் படகுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும்போது மீனவர்கள் சங்கம் ஆட்சேபனை தெரிவிப்பதில்லை. கடல் பகுதியில் இரட்டை மடி வலை பயன்படுத்தி மீன் பிடிக்கும் போது அதை மீன்வளத்துறை ஆய்வு செய்து உடன் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். விசை படகினால் நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகள் சேதப்படுத்தும் போது அதற்குரிய நஷ்ட ஈட்டை உடன் வழங்க வேண்டும் என்பன போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. நாட்டுப்படகு மீனவர்கள் சார்பில் ஜெயராஜ், சத்தியமூர்த்தி, பகவதி, விசைப்படகு மீனவர்கள் சார்பில் அசன் முகமது, பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மீன்வளத்துறை இணை உதவி இயக்குநர்கள் கலந்து கொள்ளாததால் மீண்டும் கூட்டம் நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டது.